சென்னை மாநகராட்சி பேருந்தில் டிக்கெட் கேட்ட பெண்ணிடம் ஓசியில் தானே வருகிறாய் என நடத்துனர் பேசியதால் வாக்குவாதம். பாதியிலேயே இறக்கிவிட்டு சென்ற நிலையில் வனாரப்பேட்டை காவல் நிலையத்தில் பெண் பயணி புகார். சென்னை ராஜ்யம் என்ற பெயரை தமிழகம் என மாற்ற ஆலோசித்த போது தமிழ்நாடு என வைத்தால் அழைக்க சுலபமாக இருக்கும் என டெல்லியில் இருந்தவர்கள் தெரிவித்ததால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் அண்ணா. கருணாநிதி எழுதிய ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்ற புத்தகத்தை சுட்டிக்காட்டி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை கண்டித்து பாஜகவின் செயற்குழுவில் தீர்மானம். டெல்லியில் புதிதாக கட்டமைக்கப்படும் நாடாளுமன்றத்தின் உட்புற தோற்றம், மக்களவை, மாநிலங்களவை, நூலகம், கூடங்கள் உள்ளிட்டவற்றின் மாதிரி படங்கள் வெளியீடு. டாஸ்மாக் கடைகளை அரை மணி நேரம் முன்பே மூட முடியுமா? தமிழ்நாடு அரசு விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு புதிதாக தேர்வான 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள். காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியில் பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. மக்களுக்காக பணியாற்றுகிறோம் என்ற அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஒவ்வொருவரும் பணியாற்ற வேண்டும். மத்திய அரசு பணிகளுக்கு புதிதாக தேர்வாகி உள்ளவர்களுடனான கலந்துரையாடலின் போது பிரதமர் அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மீண்டும் காங்கிரஸ் போட்டியிடும் நிலையில் அதிமுக களம் காண இருப்பதாக தகவல். அதிமுக களம் காணும்போது இடைத்தேர்தல் வேட்பாளர் யார் என்பது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை என தகவல். கடலூரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக மாநில செயற்குழு கூட்டம். மத்திய இணையமைச்சர் முருகன், மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற அதிமுகவின் விருப்பத்தை ஏற்பதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் அறிவிப்பு. அதிமுக மூத்த நிர்வாகிகள் நேற்று ஜி கே வாசனை சந்தித்த நிலையில் அறிவிப்பு வெளியீடு. தமிழ்நாடு பாஜக செயற்குழுவில் பங்கேற்க வந்த மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நிலை குறித்து பாஜக செயற்குழுவில் முக்கிய ஆலோசனை என தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேராப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணும் பிறந்த குழந்தையும் உயிரிழப்பு. மருத்துவர்கள் இன்றி செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததால் இருவரும் உயிரிழப்பு என கூறி உறவினர்கள் சாலை மறியல். புதிய மின்சார திருத்த சட்டத்தினால் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் உயரும் என்பது முற்றிலும் தவறான தகவல். பெட்ரோல், டீசல் விலை போல் மின்கட்டணத்தையும் நிர்ணயிக்க வழிவகுக்கும் சட்டத்தை திமுக அரசு அனுமதிக்காது என அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நான் கூட போட்டியிடலாம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. வரும் 27 தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல். கமுதியில் போக்குவரத்து விதிகளை மீறி தனியார் பேருந்தில் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்ற விவகாரம். தனியார் பேருந்திற்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பத்மபிரியா நடவடிக்கை. கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி பயன்படுத்திய செல்போன் ஒரு வழியாக சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைப்பு. விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்க சென்று அங்கு நீதிபதி கண்டிப்புடன் அறிவுறுத்திய நிலையில் செல்போனை ஒப்படைத்தார் ஸ்ரீமதியின் தாய். இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷாவிற்கு மல்யுத்த வீரர்கள் கடிதம். இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் மீதான பாலியல் புகார் தொடர்பாக சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க கோரிக்கை. உள்கட்டமைப்பு வசதிகள், செலவு உள்ளிட்ட காரணங்களால் 100% தாழ்த்தள பேருந்துகளை இயக்குவது சாத்தியமில்லை. மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக தாழ்த்தள பேருந்துகளை கொள்முதல் செய்ய கோரிய வழக்கில் தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். திருச்செங்கோடு தினசரி அங்காடிகளில் காய்ந்த பட்டாணிகளை நிறமாற்றி பச்சை பட்டாணி என கூறி விற்பனை. பட்டாணிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை. அனுமதியின்றி வாரிசு, துணிவு படங்களின் சிறப்பு காட்சிகளை திரையிட்டதாக மதுரையில் உள்ள 34 திரையரங்குகளுக்கு நோட்டீஸ். 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்காவிடில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் சிப்ஸ் கடையில் இருந்த சிலிண்டர் வெடித்து தீ விபத்து. அருகிலிருந்த 5 கடைகளுக்கும் தீ பரவிய நிலையில் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள்.
திருச்செந்தூர் அருகே ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் பக்கவாட்டு கான்கிரீட் இடிந்து விழுந்தது. பள்ளி வளாகத்தில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை தலையின் மீது இடிபாடுகள் விழுந்ததால் படுகாயம். மைக்ரோசாப்ட் அமேசானை தொடர்ந்து கூகுள் நிறுவனத்திலும் ஆட்குறைப்பு நடவடிக்கை. 12,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு என CEO சுந்தர் பிச்சை அறிவிப்பு.